ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாடா குழுமத்தை பற்றி. நேற்று ஒரு நியூஸ் வந்திருந்தது, ஸோ அதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த டீட்டெயில் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டாடா குழுமம் வந்து ஒரு பெரிய நிறுவனம், எல்லா செக்டர்லையுமே பூந்து விளையாடுற ஒரு பெரிய குளோபல் நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனத்தை வந்து கிட்டத்தட்ட 100 குழுமமாக இருக்கிற இந்த நிறுவனத்தை 10 குழுமங்களாக மாற்ற போகிறாங்களாம். ஸோ 50 மடங்கு அதிக லாபம் சம்பாதிச்ச 100 டாடா நிறுவனங்கள் இன்னைக்கு 10 குழுமங்களாக மாற்ற போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப் ஆண்ட் மொபைலில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டாடா குழுமம், ஸோ மிஸ்டர் ஜாம் ஜெட்ஷி இவரால் தொடங்கப்பட்ட இந்த டாடா குழுமம் தன் 100 நிறுவனங்களை 10 நிறுவன குழுக்களாக மாற்ற போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சிதறி கிடக்கும் 100 நிறுவனங்களை ஒன்று திரட்டி அவைகளை முழுமையாக நிர்வகித்து நல்ல லாபம் பார்ப்பது தான் டாடா குழுமத்தின் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒருங்கிணைப்புக்கு அப்புறமா தாய் நிறுவனமான டாடா குழுமத்தின் பிரதிநிதிகள் தான் 10 நிறுவன குழுக்களையும் தலைமை தாங்கி நடத்துவார்கள் அப்படின்னும் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 10 நிறுவன குழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐடியில் TCS டாடா எலெக்ஸே வந்துடும், ஸ்டீலில் டாடா ஸ்டீல் வந்துடும், ஆட்டோமோட்டிவில் டாடா மோட்டார்ஸ், ஜாக்குவார் லேண்ட் ரோவர், டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ், கன்சியூமர் அண்ட் ரீட்டெயிலில் டாடா கெமிக்கல்ஸ், டாடா குளோபல் பிரவரேஜஸ், வேர்ல்டாஸ், டைட்டன், இன்ஃபினிட்டி ரீட்டெயில், அப்புறம் ட்ரெண்ட், இது எல்லாமே கன்சியூமர் அண்ட் ரீட்டெயிலில் வந்துடும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டாடா பவர், டாடா ப்ராஜெக்ட், டாடா ஹவுசிங், டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ், டாடா ரியாலிட்டிஸ் இன்ஃப்ரா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்துடும். ஃபினான்ஷியல் சர்வீசஸில் டாடா கேபிட்டல், டாடா AIA லைஃப், டாடா அசட் மேனேஜ்மெண்ட், டாடா AIG, இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்துடும். ஏரோ ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் வந்துடும். டூரிசம் அண்ட் ட்ராவலில் இந்தியன் ஹோட்டல்ஸ், டாடா விஸ்தரா, ஏர் ஏஷியா இந்தியா. டெலிகாம் அண்ட் மீடியாவில் டாடா கம்யூனிகேஷன், டாடா ஸ்கை, டாடா டெலி சர்வீசஸ். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டாடா இன்டர்நேஷ்னல், டாடா இண்டஸ்ட்ரீஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ டாடா குழுமத்தின் பிரதிநிதிகளாக வருபவர்கள் அந்தந்த துறைகளில் ஆழ்ந்த அறிவு கொண்டவர்களாகவும், அந்த துறையை தனி ஆளாக டாடா சார்பாக நடத்தி செல்லும் திறன் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். ஸோ டாடா குழுமம் வந்து இந்த 10 குழுமமாக பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அதிக லாபம் ஏர்ன் பண்ணும், இன்னுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறுவன குழுக்களை பிரிப்பதால் ஒவ்வொரு நிறுவனத்துக்குமான அறிவு பகிர்ந்து கொள்ளப்படும், அதோடு திட்டமிடல் மற்றும் உற்பத்தியில் மேலோங்கி நிற்க முடியும் அப்படின்னும் டாடா குழுமம் ஆராய்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்களாம். குறிப்பாக ஒரு நிறுவன குழுவில் இருக்கும் நிறுவனத்தின் சுதந்திரத்தில் மற்றொரு நிறுவனமோ அல்லது அந்த நிறுவன குழுவின் தலைவரின் தலையீடுகளோ இல்லாமல் சுதந்திரமாக இயங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே சொன்னபடி நிறுவனங்களை மாற்றி அமைக்க சுமார் 1 வருடம் வரை ஆகலாம். இந்த 100 நிறுவனங்களின் கீழ் சுமார் 1000 துணை நிறுவனங்கள் இருக்கின்றன. தேவையான நிறுவனங்களை வைத்துக்கொண்டு சிறப்பாக முன்னேறுவது, தேவையற்ற நிறுவனங்களை மூடிவிடுவது அப்படிங்கிறது தான் திட்டமா. இந்த 100 நிறுவனங்களின் 30 நிறுவனங்கள் இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனங்களை எல்லாம் ஒரு நிறுவன குழுக்களுக்கும் கொண்டு வருவது என்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது. பங்கு சந்தை தொடங்கி முதலீட்டாளர்கள் வரை பலருக்கு தகவல்களை தெரிவித்து ஒப்புதல் வாங்க வேண்டி இருப்பதால் இது கொஞ்சம் தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 70,000 கோடி ரூபாயை இந்த புதிய நிறுவன அமைப்பு மாற்றத்துக்கு டாடா குழுமம் இதுவரை செலவு செய்திருக்கிறதா. இந்த 70,000 கோடி ரூபாயில் தான் இணைப்புகள், மூடு விழாக்கள் எல்லாம் நடத்தி வருகிறாங்கன்னு சொல்றாங்க.
டாடா போன்ற சிக்கலான அதிக பிஸ்னஸ் செய்யக்கூடிய நிறுவனத்தை ஒழுங்குபடுத்தி கொள்வது பல விதங்களில் செலவுகளை குறைத்து கொள்ள உதவணும். அதோடு சப்ளை மற்றும் போக்குவரத்து விஷயங்கள் மொத்த டாடா குழுமத்துக்கும் பெரிய அளவில் செலவுகள் குறைந்து லாபம் அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. வாடிக்கையாளர் சந்தையை பிடிக்க ஒரு டாடா நிறுவனத்துக்கு மேற்கொள்ளும் செலவில் இனி ஒன்றுக்கும் மேற்பட்ட டாடா குழும நிறுவனங்கள் பயன்பெறும் அப்படின்னு பல்வேறு நன்மைகளை பட்டியலிட்டிருக்காங்க. 100 நிறுவனங்களாக வளர்ந்துருக்கிற இந்த டாடா குழுமத்தை பற்றின ஒரு சில சின்ன சின்ன ஸ்டோரிஸை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரத்தன் டாடாவுக்கு பிறகு சைரஸ் மிஸ்திரி பதவியேற்று நடத்த பிரச்சனைகள் எல்லாமே நிறைய வந்தது. சைரஸ் மிஸ்திரியின் பிரச்சனைக்கு அப்புறமா நடராஜ சந்திரசேகரன் தலைமையில் டாடா செயல்பட்டு வருது. நடராஜன் சந்திரசேகரன் பதவிக்கு வந்த பின் கொண்டு வரும் மிகப்பெரிய முடிவு இந்த 10 நிறுவன குழுக்கள். ஸோ இனி டாடா நிறுவனம் வளருமா, 100 நிறுவனங்கள் 10 நிறுவன குழுக்களாக மாறியது நல்லதா அப்படிங்கிறதெல்லாமே நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதில் இப்போ நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. ஸோ டாடா குழுமத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். Once again, thank you so much.